தமிழகம் முழுவதும் இன்று முதல் பேருந்து போக்குவரத்து தொடக்கம். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தல். கோவை திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று முதல் டாஸ்மாக் கடைகள் திறப்பு. சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்காக தடுப்புகள் அமைக்கும் பணி தீவிரம். மஞ்சளாற்றில் தொடரும் மணற்கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டம் சரிவு. வருவாய்த்துறையினர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. கோவையில் உள்ள குளங்களை சுற்றி அவசர கதியில் கட்டி அடுக்கப்படும் கான்கிரீட் கற்கள். தரமற்ற முறையில் பணிகளை விரைந்து முடிப்பதாக சுற்றுச்சூழல் அமைப்பினர் குற்றச்சாட்டு. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி ஏலம் அமோகம். கடந்த ஆண்டை விட அதிக லாபம் ஈட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் எழுத இந்தியாவில் ஆட்கள் தேவை என அமெரிக்காவைச் சேர்ந்த த நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் விளம்பரம் அளித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 75 இடங்களுக்கு நடைபெற்ற மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 67 இடங்களை கைப்பற்றி சாதித்துள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தின் 11வது முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் பேபி ராணி மயூரியா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனா 3வது அலை பாதிப்பின் போது பெரும்பாலும் தினசரி பாதிப்பு அளவு 50,000 முதல் 1,00,000 என்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு சார்பில் அமைக்கப்பட்ட விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் ராணுவ விமானம் விபத்துக்குள்ளாகி 29 பேர் உயிரிழந்ததற்கு பயங்கரவாத தாக்குதல் காரணம் அல்ல என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான வீடுகள் முழுமையாக புதைந்து போயுள்ளன. உள்நாட்டு போர் நடைபெற்று வரும் வடமேற்கு நாடான எத்தியோப்பியாவில் 400,000 அதிகமானோர் கடும் பஞ்சத்தில் சிக்கியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவுள்ள 115 வீரர் வீராங்கனைகளை கொண்ட இந்திய அணி ஜூலை 14 தனி விமானத்தில் ஜப்பான் புறப்பட்டு செல்ல உள்ளது. கனடாவில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் ஒரே வாரத்தில் 719 பேர் உயிரிழந்துள்ளனர். பெண்களுக்கான சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன்களை குவித்த முதல் பெண் வீராங்கனை என்ற சாதனையை இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மிதாலி ராஜ் படைத்துள்ளார். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று குறைந்துள்ளதை அடுத்து ஊரடங்கில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி மாவட்டங்களுக்கு இடையே பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. முதலில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு பொது போக்குவரத்து செயல்பட்டு வந்தது. இதன் பிறகு கூடுதலாக 23 மாவட்டங்களில் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களிலும் கொரோனா கட்டுப்பாடுகள் பெருமளவு நீங்கியுள்ளது. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் முழு அளவில் பேருந்து சேவை தொடங்க உள்ளது.
மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பொது போக்குவரத்து தொடங்கும் நிலையில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்க ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. 50% இருக்கைகளில் மட்டுமே பயணிகளை அனுமதிக்க வேண்டும். குளிர்சாதன பேருந்துகளை குளிர்சாதன வசதியின்றி இயக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குபார்பட்டி பகுதியில் ஓடும் மஞ்சள் ஆற்றில் மணல்களை சில சமூக விரோதிகள் சாக்குகளில் மூட்டை மூட்டையாக கட்டி அதனை ஆட்டோ மற்றும் மினி லாரிகளில் கொண்டு சென்று வெளியூர்களில் விற்பனை செய்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து மஞ்சளாறு ஆற்றில் மணல் கொள்ளை நடைபெறுவதால் அந்த பகுதியில் உள்ள கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருகிறது. எனவே வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் உள்ள குளங்களில் ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற பொருட்களை கொண்டு குளக்கரையை சுற்றி கான்கிரீட் கற்களை அடுக்கி அவசர கதியில் முறையற்று பணிகளை மேற்கொள்வதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இலகுவான குளக்கரை மண்ணில் இந்த கான்கிரீட் கற்களை அவசர அவசரமாக அடுக்கி பணிகளை முடிப்பதால் குளக்கரையின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவது மட்டுமல்லாமல் பல கோடி மக்களின் வரிப்பணம் வீணாகும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உடனே தலையிட்டு இந்த பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருத்தி அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அறுவடை செய்யப்பட்ட பருத்தி விவசாயிகளால் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை சார்பில் நடத்தப்படும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு எடுத்து வரப்படுகின்றன. மயிலாடுதுறையில் இந்த ஆண்டிற்கான பருத்தி ஏலம் 3வது வாரமாக நடைபெற்றது. விவசாயிகள் கொண்டுவரும் பருத்தியை கோவை, திருப்பூர், ராஜபாளையம், விழுப்புரம், விருதுநகர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகள் நேரில் வந்து மறைமுக ஏலத்தில் விலை நிர்ணயம் செய்து வாங்கிச் செல்கின்றனர். ஏலத்தில் அதிகபட்சமாக ஒரு குவிண்டால் 7236 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 5311 ரூபாய்க்கும் விலை போனது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பருத்தி அதிக விலைக்கு விற்பனை ஆவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்துக்கு 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காற்றின் திசை வேக மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தேனி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 8ஆம் தேதி வரை தென்மேற்கு, மத்திய மேற்கு, அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கேர்மாளம், கோட்டாறை, ஆசனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் பெய்த பலத்த மழையால் மானாவாரி நிலங்களில் மழைநீர் தேங்கியது. பலத்த மழை காரணமாக பீன்ஸ், முட்டைக்கோஸ், பீட்ரூட் பயிர்கள் வளர பேருதவியாக மானாவாரி நிலங்களில் நீர்ப்பிடிப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோன்று பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான மங்குனூர், கொப்பம்பட்டி, நத்தமாடிப்பட்டி, தெம்மாவூர், காரடி வயல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்ததால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் பகல் நேரங்களிலும் குடியிருப்புகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் கரடிகள் உலா வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.
இந்த நிலையில் கோத்தகிரி மிஷன் காம்பவுண்ட் அருகே தேயிலை தோட்டத்தில் கரடி உலா வந்து அங்குள்ள பேரிக்காய் மரத்தில் ஏறி நீண்ட நேரமாக அமர்ந்து பழத்தை தின்று கொண்டிருந்தது. மக்கள் வரும் சத்தம் கேட்ட கரடி மரத்திலிருந்து கீழே இறங்கி தேயிலை தோட்டம் வழியாக தப்பிச் சென்றது. ஏற்கனவே மிழித்தேன் பகுதியில் ஒரு கரடி கூண்டில் பிடிக்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. அதேபோல் இந்த கரடியையும் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூரை அடுத்த மலை கிராம பகுதிகளில் அறுவடைக்கு தயாராகும் கம்பு சாகுபடியால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள மேட்டு நிலங்களில் கம்பு பயிரிட வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டியில் மலை சார்ந்த பகுதிகளில் விதைத்த கம்பு நல்ல விளைச்சலை கொடுத்து அறுவடைக்கு தயாராக உள்ளது. குறைந்த நீர்வளம் மண்வளம் உள்ள இடங்களில் கம்பு பயிர் செழித்து வளரக்கூடியது. உணவு தன்மைகளிலும் மற்ற மானியங்களை விட அதிகமான சத்து பொருட்களை பெற்றுள்ளது. அரிசியை மட்டுமே உண்பதால் வரும் சத்து குறைபாடுகளை போக்குவதற்கு கம்பு மிகச்சிறந்த தானியமாக உள்ளது. மானாவாரியாக ஆடி புரட்டாசி பட்டத்திலும் இரவை பாசனத்தில் மாசி சித்திரை பட்டங்களிலும் பயிரிடலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். கம்பை பயிரிட்டால் விவசாயிகள் நல்ல லாபம் பெறலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தான் கற்றுக்கொண்ட சிலம்பு கலையை மறக்காமல் இருக்கவும் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்து வருகிறார் குத்புதீன் எனும் கல்லூரி மாணவன். வார விடுமுறை நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுராந்தகம் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக சிலம்பு கற்றுக் கொடுத்து வருகிறார். செல்போன் மோகத்தில் சிக்கி தவித்து கிடக்காமல் மாணவர்களும் இங்கு அதிகளவில் சேர்ந்து சிலம்பம் கற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுகுறித்து மாணவன் குத்புதீன் கூறுகையில், தனியார் பள்ளிகளில் அதிகமான மாணவர்கள் சிலம்பு கற்க முன்வருவதாகவும் அரசு பள்ளிகளில் சிலம்பம் கற்பதை அரசு கட்டாயமாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஓமலூர் ஒன்றிய தோட்டக்கலை பண்ணைகளில் காய்கறி நாற்றுகள் பூச்செடிகள் பழ மரக்கன்றுகள் கையிருப்பு இல்லாததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் ஒன்றிய தோட்டக்கலை பண்ணைகள் உள்ளன. இந்த பண்ணைகளில் தரமான காய்கறி நாற்றுகள் பூச்செடிகள் பழ மரக்கன்றுகள் பூ மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இவற்றை விவசாயிகள் மட்டுமின்றி வீடுகளில் தோட்டம் அமைக்கும் பொதுமக்களும் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். தற்போது மழை காரணமாக சாகுபடி பணிகளில் விவசாயிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர். வீட்டு தோட்டம் அமைக்கும் பணிகளில் மக்கள் ஆர்வமாக உள்ளனர். இதற்காக காய்கறி நாற்றுகள் பூச்செடிகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக ஒன்றிய தோட்டக்கலை பண்ணைகளுக்கு பலரும் செல்கின்றனர். ஆனால் அங்கு இடுபொருட்கள் கையிருப்பில் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் ஏமாற்றம் அடைகின்றனர். ஊரடங்கு காலத்தில் தோட்டக்கலை பண்ணைகள் மூடப்பட்டதால் நாற்றுகள் கன்றுகள் உற்பத்தி செய்யப்படவில்லை. இதுவே தட்டுப்பாட்டிற்கு காரணம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். அதனால் இனி வரும் காலங்களில் தோட்டக்கலை பண்ணைகளில் காய்கறி நாற்றுகள் பழ மரக்கன்றுகள் பூச்செடிகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டு 2000 கன அடியாக திறக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலுக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2500 கன அடியாக இருந்த நீர்வரத்து சரிந்து ஞாயிற்றுக்கிழமை வினாடிக்கு 1500 கன அடியாக குறைந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் குறைவாகவே வருகிறது. மேலும் நீர்வரத்து குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய நீர்வள அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரையில் இதய மரக்கட்டளையின் கீழ் நடத்தப்பட்ட ஆதரவற்றோர் மையத்திலிருந்து கடந்த 29ஆம் தேதி இரு குழந்தைகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள காப்பக உரிமையாளர் சிவக்குமார் மற்றும் அதற்கு உடந்தையாக செயல்பட்ட அனைவர் மீதும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பண்ணையில் உள்ள நீதிபதி தலைமையில் உயர்மட்ட விசாரணைக்குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் புதூர் தாமரைத்தொட்டி அருகில் மறியல் போராட்டம் நடைபெற்றது.
மதுரையில் இதயம் அறக்கட்டளையின் கீழ் நடத்தப்பட்ட ஆதரவற்றோர் மையத்திலிருந்து இரு குழந்தைகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்த புகாரில் இதயம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி, முகவர்கள் செல்வி, ராஜா மற்றும் தம்பதியினர் உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் குழந்தைகள் விற்பனை வழக்கில் தொடர்புடைய இந்தியன் ரெட் கிராஸ் அமைப்பில் முதியோர் மீட்பு பிரிவில் உறுப்பினராக செயல்பட்டு வந்த இதயம் அறக்கட்டளை நிறுவனர் சிவக்குமார் மற்றும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இடைத்தரகர் செல்வி ஆகிய இருவரையும் ரெட் கிராஸ் அமைப்பில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ரெட் கிராஸ் அமைப்பினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். மதுரையிலிருந்து வரச்சியூர் செல்லும் சிவகங்கை சாலையில் அரபு கல்லூரி அருகில் பிறந்து ஒரு வாரமே மதிக்கத்தக்க பச்சிளம் ஆண் குழந்தை ஒன்று துணியில் சுற்றப்பட்டு சாலை ஓரத்தில் வீசப்பட்டுள்ளது. சாலை ஓரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த நபர் இதனைக் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆண் குழந்தை மீட்கப்பட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சாலையோரத்தில் வீசப்பட்ட இந்த ஆண் குழந்தையின் தாய் தந்தை யார் என்பது குறித்து விசாரிக்கப்படும் எனவும் குழந்தையின் உறவினர்கள் கிடைக்காத பட்சத்தில் குழந்தை காப்பகத்தில் சேர்க்கப்பட்டு பாதுகாப்பாக வளர்க்கப்படும் எனவும் குழந்தை நலக்குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஆண்டிக்குளத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் பாச்சிக்கோட்டை ஊராட்சித் தலைவராக உள்ளார். இவரிடம் கோயம்புத்தூரில் உள்ள ராயல் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நடத்தி வரும் டாக்டர் மாதேஸ்வரன் என்பவர் புதிதாக தாம் கட்டவுள்ள ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டுமான பணிக்காக 100 கோடி செலவாகும் என்றும் 50 கோடி ரூபாய் கடனுதவி ஏற்பாடு செய்து தருமாறும் கேட்டுள்ளார். இதற்கு பன்னீர்செல்வம் 100 கோடி ரூபாய் வரை கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு கமிஷன் தொகை 2 கோடி ரூபாயும் ஆவண செலவிற்காக 85 லட்சம் ரூபாயும் தர வேண்டும் என கூறியுள்ளார். இதையடுத்து டாக்டர் மாதேஸ்வரன் 2 கோடியே 85 லட்சம் ரூபாய் மற்றும் கையெழுத்திட்ட காசோலை, கையெழுத்திட்ட அச்சிட பத்திரம் ஆகியவற்றை பன்னீர்செல்வத்திடம் கொடுத்துள்ளார். நீண்ட நாட்களாகியும் கடன் தொகையை பெற்றுத்தராத ஊராட்சித் தலைவர் பன்னீர்செல்வத்திடம் பணத்தை திருப்பிக் கேட்டபோது டாக்டர் மாதேஸ்வரனை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் மாதேஸ்வரன் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆலங்குடி குறிஞ்சி நகர் ஆண்டிக்குளம் பகுதியில் உள்ள பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான 2 வீடு, அவரது 2 பெட்ரோல் பங்க் உட்பட 5 மேற்பட்ட இடங்களில் கோவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டதுடன் தலைமறைவான பன்னீர்செல்வத்தையும் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் அருகே வங்கி மேலாளர் போல் பேசி பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 3 லட்சம் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே உள்ள காஞ்சிரங்குடி பக்கீரப்பா தர்கா பகுதியைச் சேர்ந்தவர் அமிர்தவள்ளி. இவரின் செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத நபர் கீழக்கரை வங்கி மேலாளர் பேசுவதாக கூறி வங்கிக் கணக்கின் ஏடிஎம் கார்டை புதுப்பித்து தருவதாகவும் ஏடிஎம் கார்டின் 4 இலக்க ரகசிய எண்ணையும் கேட்டுள்ளார். இதை உண்மை என நம்பிய அமிர்தவள்ளி விவரங்களை அளித்துள்ளார். இந்த எண்களை பெற்றுக் கொண்ட நபர் அமிர்தவள்ளியின் வங்கிக் கணக்கிலிருந்து 3 நாளில் ரூபாய் 3 லட்சம் பணத்தை திருடியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த அமிர்தவள்ளி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். எக்காரணத்தைக் கொண்டும் ஏடிஎம் கார்டின் பின் நம்பரையோ வங்கிக் கணக்கையோ யாரிடமும் தொலைபேசியில் சொல்லக்கூடாது என்று வங்கி நிர்வாகமே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்தாலும் அமிர்தவள்ளி போன்ற பெண்களுக்கு இந்த விவரம் இன்னமும் எட்டவில்லை என்பது ஆச்சரியமாகவே உள்ளது. மத்திய அரசு எடுத்து வரும் தவறான பொருளாதார கொள்கையாலும் பெட்ரோல் டீசல் மீது வரி ஏற்றியுள்ளதாலும் பெட்ரோல் விலை சதமடித்துள்ளது என்று கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவ படிப்பிற்கு நீட் தேர்வு தேவையில்லை எனவும் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு மற்றும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் செவிசாய்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் வசிக்கும் மக்கள் தினமும் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் நேரத்தில் தெருக்களில் கூட்டம் கூட்டமாக திரியும் தெரு நாய்களைக் கண்டு அச்சத்துடனே நடமாடி வருகின்றனர். பகலில் நாயின் தொல்லையை சமாளித்தாலும் இரவில் நாய்களின் தொல்லை அதிகம் காணப்படுகிறது. பெரியகுளம் நகர் முழுவதும் நாய்கள் கூட்டம் கூட்டமாக இரவில் சாலையில் நடந்து செல்பவர்களை துரத்தி கடித்து வருகிறது.
இதன் காரணமாக இரவில் செல்லும் மக்கள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலையில் உள்ளனர். அதிகரித்து வரும் நாய்க்கூட்டத்தை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் விரும்புகின்றனர். இதுகுறித்து பெரியகுளம் நகராட்சி ஆணையாளர் கூறுகையில் நாய்களை கட்டுப்படுத்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே விளாரிப்பட்டி கிராமத்திற்கு சொந்தமான கண்மாயில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மீன்பிடி திருவிழா நடைபெறும். சென்ற ஆண்டு கொரோனா தொற்று பரவல் அதிகமாக இருந்ததால் சிவகங்கை மாவட்ட கிராமங்களில் ஒரு சில கிராமங்களைத் தவிர பெரும்பாலான கிராமங்களில் மீன்பிடி திருவிழா நடைபெறவில்லை. இந்நிலையில் விளாரிப்பட்டி கிராம கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து அதிக மக்கள் முகக்கவசமின்றி கூடியதாலும் சமூக இடைவெளி கடைபிடிக்காததாலும் கொரோனா தடுப்பு விதிகள் கேள்விக்குறியானது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அரசு தடை விதித்து தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வளையப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் சிறுவர்கள் பள்ளி விடுமுறை என்பதாலும் வீட்டில் இருந்தாலும் ஏதாவது சமூக பணிகள் செய்திட வேண்டும் என்று அப்துல் கலாமின் கனவு குழந்தைகள் என்று அவர்களாகவே உருவாக்கிக் கொண்டு கிராமப் பகுதிகளில் மரக்கன்றுகள் நடுதல், பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு சேவை பணிகளை செய்து வருகின்றனர். மக்கள் குளிப்பதற்காக பயன்படுத்தும் படித்துறைகளை சுத்தம் செய்து வெள்ளையடித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து சிறுவர்கள் தெரிவிக்கையில், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் இதுபோன்ற பணிகளை செய்கிறோம் என்றும் இதேபோன்று அனைத்து குழந்தைகளையும் சமூக பணிகளில் ஈடுபடுத்தி அப்துல் கலாமின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். புதுக்கோட்டை பூங்கா நகரில் உள்ள கட்சி நிர்வாகி இல்லத்திற்கு வந்த திமுக செய்தி தொடர்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி கே எஸ் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக அரசின் மீது பழிபோட வேண்டும் என்ற நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி நீட் தேர்வு விவகாரத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது என்றும் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம் என்றும் டி கே எஸ் இளங்கோவன் கூறினார். கொரோனா ஊரடங்கால் ஓமலூர் பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள தினசரி காய்கறி சந்தை அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திற்கு மாற்றப்பட்டது. தற்போது கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் சந்தையை மீண்டும் பேருந்து நிலையத்திற்கே மாற்ற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள சந்தையை பலரும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இங்குள்ள கடைகள் உண்மையான காய்கறி வியாபாரிகளுக்கு வழங்காமல் அரசியல் அதிகாரமுள்ள நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் காய்கறி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கு தினசரி 100 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை வசூலித்துக் கொண்டு உள் வாடகைக்கு விட்டு சம்பாதித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதுபோன்ற நடைமுறைகளை மாற்றி உண்மையான காய்கறி வியாபாரிகள் விவசாயிகள் கடை வைக்க இடம் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள சின்னவளையம் கிராமத்தில் வசிக்கும் மனோகர் கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்துள்ளார். அவரை அவ்வழியே வந்த இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் என்பவர் கண்டித்துள்ளார். அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி குமாருக்கும் இந்து முன்னணி ரமேஷுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி நகரத் தலைவர் மணிகண்டன் தலைமையில் கோட்டச் செயலாளர் குணா உட்பட 20க்கும் மேற்பட்டோர் ஜெயங்கொண்டம் 4 ரோட்டில் தபால் அலுவலகம் அருகே கொடிகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணியைச் சேர்ந்த 17 பேரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள ஆவணம் கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கும் சித்தக்காடு கிராமத்தைச் சேர்ந்த தமிழ் அழகி என்பவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. அதன் பின்பு பாலமுருகன் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் பணம் அனுப்புவது தொடர்பாக தமிழ் அழகிக்கும் பாலமுருகனுக்கும் தொலைபேசியில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் மனவிரக்தியடைந்த தமிழ் அழகி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சிற்றம்பலம் போலீசார் மற்றும் வருவாய் கோட்ட ஆட்சியர் ஆகியோர் பாலமுருகனின் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா முள்ளிமுனை கிராமத்தில் பல நாட்களாக மீனவர்களிடையே பல்வேறு பிரச்சினைகள் இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பால்கண்ணன் என்பவர் நண்பர் வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளார். இதுகுறித்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் பால்கண்ணன் கொலை செய்யப்பட்டு உடலை காணாட்டாங்குடி கண்மாய் அருகே புதைக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து பால்கண்ணன் புதைக்கப்பட்ட இடத்தில் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு பின்னர் மரபணு சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இக்கொலை தொடர்பாக முதல்கட்ட விசாரணையில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச அளவில் போதை கடத்தலில் தொடர்புடைய இலங்கையைச் சேர்ந்த ஒரு கும்பல் கேரள மாநிலம் அங்கமாலி பகுதியில் பதுங்கியிருந்ததை மாநில தீவிரவாதி எதிர்ப்பு பிரிவினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதில் சரவணன் குமார் என்பவர்களை கேரள மாநிலத்தில் வைத்து தீவிரவாத எதிர்ப்பு பிரிவினர் கியூ பிரான்ச் விசாரணை செய்து வருகிறார்கள். அதேபோல் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்து தற்போது கோயம்புத்தூரில் பதுங்கியிருந்த இலங்கை மோதிரை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்கின்ற சுரேஷ் ராஜனை காஞ்சிபுரம் கியூ பிரான்ச் பிரிவினர் கைது செய்து காஞ்சிபுரம் கொண்டு வந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்தனர். பின்னர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறை வைத்தனர். ஊரடங்கு தளர்வுகளால் கோவையில் வணிக வளாகங்கள் திறக்கப்பட உள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். கடைகளில் பொருட்களை முறைப்படுத்துவது, தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கும் விதமான ஏற்பாடுகள் மற்றும் வளாகத்தை கிருமி நாசினி கொண்டு தூய்மைப்படுத்துவது போன்ற பணிகள் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 2 மணி நேரம் பெய்த தொடர் மழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வெள்ளம் பேரூராட்சி அலுவலக வளாகத்திற்குள் புகுந்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. மழைநீர் சூழ்ந்ததால் வத்தலக்குண்டு பேருந்து நிலையம் கடல் போல் காட்சியளித்தது. கனமழை காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கச்சனம் கடைவீதியில் மதுவிலக்கு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக 2 இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை சோதனை செய்ததில் காரைக்காலில் இருந்து உடலில் 48 மதுபாட்டில்களை கட்டி கடத்த முயன்றது தெரியவந்தது. அவர்கள் திருக்களர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ், ஆதிச்சபுரம் சேர்ந்த மனோகரன் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்த மதுபாட்டில்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து அவர்களை திருத்தறைப்பூண்டி கிளை சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ஐயப்பா நகரைச் சேர்ந்த கனகாம்பாள், இவர் கடந்த மாதம் 17ஆம் தேதி அவரது உறவினர்களான சவேரியார் பட்டினத்தைச் சேர்ந்த சண்முகம், வடிவேல், ராஜேந்திரன் ஆகிய மூவரால் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் குறித்து மூவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சொத்து பிரச்சினை காரணமாக மது போதையில் மூதாட்டி கனகாம்பாள் மீது காரை ஏற்றி கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து 3 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் காக்கத்தான் வலசு பகுதியைச் சேர்ந்த கோபால் கொங்குநாடு இளைஞர் பேரவையின் மாநில அமைப்பாளராக உள்ளார். இவர் தனக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் சாராயம் காய்ச்சுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மதுவிலக்கு போலீசார் அங்கு சோதனையிட்டனர். அதில் 450 லிட்டர் சாராய ஊரல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சாராய ஊரல்களை மதுவிலக்கு போலீசார் கீழே ஊற்றி அளித்தனர். இதையடுத்து கோபால், ரமேஷ் ஆகிய இருவரையும் மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் சின்னப்பாளம் கடற்கரையில் ஒருவித வாசனையோடு மூட்டை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குற்றவியல் தடுப்பு போலீசார் மற்றும் பாம்பன் தனிப்பிரிவு காவலர்கள் மூட்டையை சோதனை செய்ததில் அதில் 20 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ், பாலச்சந்திரன் ஆகிய 2 பேர் கஞ்சா மூட்டையை இலங்கைக்கு கடத்துவதற்காக கடற்கரையில் வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து 2 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ஆத்துப்பாலம் பொள்ளாச்சி சாலையில் சென்று கொண்டிருந்த 4 இளைஞர்களை பிடித்து விசாரித்த போலீசார் அவர்களிடமிருந்து 50 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அவர்கள் வைத்திருந்த நைட்ரோஜெப்பம் போதை தருகின்ற மாத்திரை மனப்பதட்டம், நடுக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த மாத்திரைகளை இவர்கள் பொடியாக்கி கலந்து ஊசியாகவும் விற்று வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் மேலத்திருப்பந்துருத்தி பேரூராட்சியில் உள்ள காந்தி நகரில் குடிநீர் குழாய் உள்ளது. இதில் வெளியேறும் உபரி தண்ணீர் வடிவதற்கு வழியில்லாமல் அங்கேயே தேங்கி நிற்கிறது.
இதனால் நீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதை சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வீரக்கல் பகுதியில் செயல்பட்டு வந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் பழுதடைந்ததால் அதே பகுதியில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டது. இந்த நிலையில் ஊராட்சி மன்ற பழைய கட்டிடம் எந்த பயன்பாடும் இல்லாமல் கேட்பாரற்று கிடந்ததால் சமூக விரோதிகள் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே கட்டிடத்தை புனரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். வேதாரண்யத்தில் மத்திய அரசு நிதி உதவியுடன் ரூபாய் 75 லட்சத்தில் ஆக்சிஜன் பிளான்ட் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு நிமிடத்திற்கு 500 லிட்டர் மருத்துவ ஆக்சிஜன் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் சென்னையிலிருந்து கண்டெய்னர் மூலம் ஆக்சிஜன் பிளான்ட் அமைக்க தேவையான ஆக்சிஜன் ஜெனரேட்டர், காற்றழுத்தி உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனை சேமிப்பதற்கு சேமிப்பு கொள்கலன் ஆகியன வேதாரண்யம் வந்தடைந்தது. ஒரு வாரத்தில் இயந்திரங்கள் பொருத்தும் பணி நிறைவு பெறும் என மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மதுச்சியம் பகுதியைச் சேர்ந்த மாரீஸ்வரி அசோக்குமார் தம்பதியரின் மகன் சுதர்சன் தனது 6வது பிறந்தநாளை ஒட்டி சாலையில் முகக்கவசமின்றி செல்லும் பொதுமக்களுக்கு முகக்கவசங்களை வழங்கியும் கடலை மிட்டாய் கொடுத்தும் பிறந்தநாளை கொண்டாடினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் முத்துகிருஷ்ணன் அவென்யூ பின்தெருவைச் சேர்ந்தவர் காஜா பேக். இவர் ஆரணிக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 50,000 ரொக்கம் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போனது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை கொண்டு தடயங்களை சேகரித்து கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனா்.